Good evening, Mariam Mall, Ragabooth. Good evening, sir. Good evening, ma'am. Good. Good evening, ma'am. Or Anjanam should wait panla, ma'am. With the Okay, students sir. of Arathaka. Sharingla. Good evening, sir. Good evening, Varsha. Good evening, Varsha. Good evening, Arish. Screen theridama? Screen theridangla? Theridangla? Sweta Selvam, good evening, ma. Harish, theridangla? Screen theridangla? Theridangla. Okay, okay. Right. So last class ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் வரையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த சம்மரி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ எனக்கு சில சம்ஸ் இருக்கு அது பார்த்துட்டு அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி போகலாம் சரிங்களா இது 2017ல கேட்ட ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் வாசிச்சிடுறேன் A vector and B vector are two vectors and theta is the angle between them. Seringla. If A vector cross B vector magnitude is equal to root 3 into A vector dot B vector, then the value of theta is. Seringla. Now all option kuduthu kanga 45 degree, 30 degree, 90 degree, 60 degree. A matrum B varum sama. வெல்கம் டு த கிளாஸ் மா ஜான் ஸோ ஏ மற்றும் பி சரிங்களா ஏ மற்றும் பி இரண்டு ஒரு நிமிஷமா முகமது ஷாஃபி வெல்கம் டு த கிளாஸ் மா ஏ மற்றும் பி சரிங்களா திசை எண்கள் வெக்டார்கள் சரிங்களா மற்றும் தீட்டா என்பது அவற்றுக்கிடையான கோணம் சரிங்களா இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா இதுதான் அந்த என்றால்க்கு முன்னாடி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதோட என் மதிப்பு ரூட் த்ரீ இன்டூ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ மற்றும் பி இரண்டு வெக்டார்கள் தீட்டா என்பது அவருக்கிடையான கோணம் சரிங்களா இப்பொழுது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பெருக்கல் பி வெக்டார் அதோட எண் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ சரிங்களா ரூட் த்ரீ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அதாவது ஏ வெக்டார் ஸ்கேலார் பெருக்கல் ஆஃப் பி வெக்டார் சரிங்களா ஏ வெக்டார் பி வெக்டாரோட ஸ்கேலார் பெருக்கல் இது எப்படி போடலாமா ஏதாவது ஐடியா இருக்குங்களா எப்படி போடலாம் ஏதாவது ஐடியா இருக்காமா இப்போ இது கேள்வி புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் கேள்வி புரிஞ்சுதாமா ஓகே ஸோ இப்போ வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா என்னம்மா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் A வெக்டார் கிராஸ் பெருக்கல் B வெக்டார் என்ன வரும் AB cos C வெக்டார் வரும் இல்லையா அப்படிதானே A வெக்டார் கிராஸ் B வெக்டார் C வெக்டார் இப்போ வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இதோட எண் மதிப்புனா அப்படி என்ன எழுதலாம் C வெக்டாரோட எண் மதிப்பு எழுதலாமா சொல்லுங்க
சி வெக்டரோட எண் மதிப்பு எழுதலாம் தானே. இப்ப சி வெக்டரோட எண் மதிப்பு என்னமா? AB sin theta. வெரி குட். AB sin theta. சரிங்களா? இப்ப இதுக்கு பதிலாக அதாவது இங்கே எழுதுறேன், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதாவது என் மதிப்பு இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டாரோட, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாரோட என் மதிப்பு என்னது? ஏபி சைன் தீட்டா. அதை அப்படியே எழுதிக்கிறேன், ஏபி சைன் தீட்டா ரூட் த்ரீ. சரிங்களா? ரூட் த்ரீ. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னமா வரும்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்ன்றது என்னது? ஸ்கேலார் பெருக்கல். அப்போ இதோட இது என்ன, இன்று வர்றது என்ன வரும்? வெக்டார் வருமா ஸ்கேலார் வருமா? இந்த பெருக்கல்ல டாட் பெருக்கல்ல ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் டாட் பெருக்கல் பண்ணும்போது அந்த வர ஒரு விடை இருக்கு இல்லையா, அது வந்து வெக்டார் அளவாக வருமா இல்லை ஸ்கேலார் அளவாக வருமா? சொல்லுங்க. இப்போ ஏ வெக்டாரியும் கிராஸ் பெருக்கல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏ வெக்டாரியும் பி வெக்டாரியும் கிராஸ் பெருக்கல் வரும்னா அதுக்கு வர விடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் தான். சரிங்களா? அந்த வெக்டாரோட எண் மதிப்பு வந்து ஏபி சைன் தீட்டா. இப்போ ஏ வெக்டாரியும் பி வெக்டாரும் டாட் பெருக்கல் பண்ணிங்கன்னா, அதாவது ஸ்கேலார் பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா அதோட விடை, அதோட தொகுப்பயன் வெக்டார் என்னவாக இருக்கும்? அதோட தொகுப்பயன் வந்து என்னவாக இருக்கும்? ஒரு வெக்டாராக இருக்குமா இல்லை ஒரு ஸ்கேலாராக இருக்குமா? சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி புரியுதாமா வர்ஷா? இப்போ ஏ வெக்டாரியும் பி வெக்டாரியும் டாட் பெருக்கல் பண்ணுறோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், இதோட தொகுப்பயன் வந்து வெக்டாரா வருமா ஸ்கேலாரா வருமான்னு கேட்குறேன். ஸ்கேலார். ஸ்கேலார். அந்த ஸ்கேலாரோட வேல்யூ என்னது, விகிதம் என்னது? மறந்துட்டீங்களா? ஏபி காஸ் தீட்டா அதானே, புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை நான் இங்கே எழுதுறேன், த்ரீ ஏபி காஸ் தீட்டா. இந்த ஏபி இந்த ஏபி அடிச்சிடலாம். இந்த காஸ் தீட்டா அங்கே போயிடுச்சு அப்படின்னா சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. சரிங்களா? அப்போ என்னது, டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ. அப்போ தீட்டாங்கிறது என்னது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ. பட் தீட்டாவோட மதிப்பு என்னது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ தான் தீட்டாவோட மதிப்பு. அப்போ என்ன வரும்? சொல்லுங்கம்மா, எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்மா? டென் வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ என்னது தெரிஞ்சுக்கோங்க, 60 டிகிரி இல்லையா? டென் வர்ஸ் ஆஃப் ரூட் த்ரீ என்னது, 60 டிகிரி. டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகேவா மேம், புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது பார்த்துட்டோம், இந்த கேள்வி நம்ம பார்க்கல இல்லையா, இந்த கேள்வி பார்த்துடலாம். ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ரெண்டு வெக்டார் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வெக்டார், சரிங்களா, இஃப் வெக்டார் 2i வெக்டார் பிளஸ் 3j வெக்டார் பிளஸ் 8k வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த வெக்டார் 4i வெக்டார் 4j வெக்டார் பிளஸ் ஆல்ஃபா கே வெக்டார், தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு திசையன் வந்து பார்த்திங்கன்னா 2i 3j பிளஸ் 8k என்பது திசையன். அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4i, அதாவது வெக்டார் இன்னொரு வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா 4i 4j பிளஸ் ஏகே வராது ஆல்ஃபாமா இது, சரிங்களா? ஏன்னு போட்டிருக்காங்க, ஆல்ஃபா அப்படின்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆல்ஃபா கேக்கு செங்குத்தாக இருந்தால்
ஆல்ஃபா இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு இரு வெக்டார்கள் சரிங்களா, ஒரு வெக்டார் வந்து 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார், அடுத்த ஒரு வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா 4i வெக்டார் 4j வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கே வெக்டார், ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது சரிங்களா. அப்போது இந்த ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இதோட விகிதம் என்ன மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இதில் ஒரே ஒரு கரெக்ஷன் இருக்குது, அது மட்டும் எழுதிக்கோங்க. அதாவது ஃபோர் இந்த ரெண்டாவது வெக்டார் இருக்குது, 4i மைனஸ் 4j ப்ளஸ் ஆல்ஃபா கே இருக்கு இல்லையா, இது எப்படி வரும் அப்படின்னா ஆக்சுவலி இது இது வந்து தப்பு ஆக்சுவலி, இதை ஜஸ்ட்டு மாற்றிக்கோங்க. 4j வெக்டார் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கேன்னு கொடுத்துருப்பாங்க சரியா, அதை மட்டும் மாற்றிக்கோங்கம்மா எழுதும்போது. 4j வெக்டார் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கே வெக்டார், ஓகேவா. இங்கேயும் நான் எழுதிடுறேன், 4j வெக்டார் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கே வெக்டார், ஓகேங்களா. ஸோ இது வந்து இரண்டாவது வெக்டார், புரியுதாம்மா இது கேள்வி, புரியுதுங்களா 2005 வந்த கேள்வி, கேள்வி புரியுதாம்மா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த இந்த முதல் வெக்டார் இருக்குல்ல, முதல் வெக்டார் நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேம்மா, முதல் வெக்டாரை சும்மா ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார். அதே மாதிரி பி வெக்டார்ன்றத நான் இதை எடுத்துக்கிறேன், 4j வெக்டார் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கே வெக்டார். என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றும் செங்குத்தாக இருக்குது ஏ வெக்டார் பி வெக்டார். அப்போ என்ன அர்த்தம், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது இல்லையா. இது ஏ வெக்டார், இது வந்து பி வெக்டார், 90 டிகிரியில் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், நேற்று படித்தது மறந்துடுச்சுங்களா? டாட் ப்ராடக்ட் ஜீரோ. ஆ ஓகே, அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னது ஜீரோ இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு போடுங்க, ஏதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்றது என்னது, ஏங்கிறது என்னதுமா 2i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 8k வெக்டார் டாட், 4j வெக்டார் மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் ஆல்ஃபா கே வெக்டார். ஸோ இந்த ஐயில் இருக்கு இல்லையா, ஐயில் இருக்கிறதையும் ஐயில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு இன்ட்டு பண்ணுங்கள், என்ன வரும், 2 × 4 8 மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது சரிங்களா. ஸோ மைனஸ் 8 மைனஸ் 8, 3j × 4j 3 × 4 12 இல்லையா, 3 × 4 என்னது 12 இல்லையா, மைனஸ் 12 வருமா, என்ன க்வெஸ்சன் கொஞ்சம் தப்பாக இருக்குமா, ஜஸ்ட் அ மொமெண்ட், மைனஸ் 12 வரக்கூடாது, ஒரு நிமிஷமா. க்வெஷ்சனில் நான் நான் ஓகே, நான் தான்மா அங்கே தப்பு பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வரணும் இல்லையா, ப்ளஸ் தானே, 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் தானே, நான் எத்தனையா மைனஸ் போட்டிருக்கேன் சரிங்களா, அதை மாற்றிக்கோங்க. க்வெஷ்சனில் கரெக்டாக தான் இருக்குது, 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ 3j × 4 என்னம்மா வரும், 3j × 4j வெக்டார் என்ன வரும், ப்ளஸ் 12, 3 × 4 8k × α என்ன வரும், ப்ளஸ் 8α இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும், 12 − 8 ப்ளஸ் 8α இஸ் ஈக்குவல் டு 12 − 8 என்னம்மா 4, யா 4 ப்ளஸ் 8α இஸ் ஈக்குவல் டு 0, இந்த 4 இங்கே போயிடுச்சுன்னா 8α இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இல்லையா, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4/8 1/2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. எத்தனாவது ஆப்ஷன், ஆல்ஃபாவோட மதிப்பு என்னது, மைனஸ் 1/2.
ஓகேங்களா? ஓகேவா மேம், கிளியரா? ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம வெக்டார்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா, வெக்டார்கள் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அந்த வெக்டார் அளவு இருக்குல்ல, வெக்டார் குவான்டிட்டிஸ், வெக்டார் அளவு என்னது? அதாவது இந்த நேர்கோட்டு இயக்கத்துலேருந்தே சொல்லுங்கள், வெக்டார் அளவுலாம் என்னது? நிலை, இடப்பெயர்ச்சி இல்லையா, திசைவேகம், இன்னொன்று வந்து முடுக்கம், விசை, அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெக்டார் அளவுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலை வெக்டார், பொசிஷன் வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது என்னது? நிலை வெக்டார், இடப்பெயர்ச்சி. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி வச்சுக்கலாம், ஒரு வந்து எக்ஸ்ஒய் பிளேன், சரிங்களா, எக்ஸ்ஒய் தளம், சரிங்களா, இப்படி இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ஒய் தளம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஆதிப்புள்ளி, இப்படி இருக்கு இல்லையா, இது ஆர் வெக்டர். இந்த ஆர் வெக்டர்ன்றது என்னம்மா? ஆர் வெக்டர்ன்றது என்னது? தொகுப்பயன் வெக்டர் கிடையாது. ஆர் வெக்டர் இருக்கு இல்லையா, ஆர் வெக்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பயன் வெக்டர் கிடையாது. இப்போ ஆர் அப்படின்றது எப்போ, இப்போ ஆர் வெக்டர்னு இப்போ அந்த தொகுப்பயன் வெக்டர் எப்படி சொல்லுவோம்னா, இப்படி இந்த ஆர் சொல்லுவோம், ஆர் வெக்டர் அப்படின்னு. ஸோ இதான் வந்து தொகுப்பயன் வெக்டர், ரிசல்டன்ட் வெக்டர். சரிங்களா? தொகு பயன் வெக்டர். சரிங்களா? ஸோ அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து இரு வெக்டார்கள் இருக்கணும், இரு வெக்டார்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்படி இருந்த நேரத்தை பார்த்தோம் இல்லையா, இரு வெக்டார்கள் இருந்தது. இது ஒரு கியூ வெக்டார், இது வந்து பி வெக்டார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பயன் வெக்டார். பட் இங்கே இந்த வெக்டார் வந்து என்ன ஆகுது, இந்த கார்டீஷியன் ஆயத்தொகுப்பு இருக்குல்ல அதில் இருக்குது, அந்த தளத்தில், ஒரு தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெக்டார் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வெக்டார் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கார்டீஷியன் ஆயத்தொகுப்பில் வைக்கிறோம் இல்லையா, இந்த கார்டீஷியன் ஆயத்தொகுப்பில் வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது சொல்கிறேன், அப்படி வைக்கும்போது இந்த ஆர் வெக்டார்ன்றது என்னது, முதல் கிளாஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தெரியல, தளத்தில் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது இப்போது தளத்தில் இயக்கத்தில் நம்ம சொன்னோம், அது இது வந்து ஆதிப்புள்ளி, இது வந்து ஒய்யு, இது எக்ஸு இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வந்து பி அப்படின்னு சொன்னோம், இது வந்து ஒரு டி நேரத்தில் ஒரு நிலை, இது வந்து பார்த்திங்கன்னா பி டேஷ் அப்படின்னு சொன்னோம், இதை டி டேஷ் அப்படின்ற ஒரு நேரத்தில் இருந்த நிலை. இந்த பி என்ற வெக்டார் வந்து ஆர் வெக்டாராக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, பி டேஷ் ஓ பி டேஷ் வெக்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர் டேஷ் வெக்டார்னு சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா, முதல்ல நம்ம பார்த்தோம். இந்த ஆர், இந்த ஆர் ஆர் வெக்டார்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த ஓபி இருக்கு இல்லையா உங்கள் அதிலே அதே மாதிரியே போடுறோமா, இங்கே ஓபின்னே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஓபி வெக்டார்னா என்ன, ஆர் வெக்டார்னாலும் என்ன, இந்த ஓபின்றது என்னது, நான் என்ன சொன்னேன், இது ஒரு நிலைன்னு சொன்னேன், இது ஒரு நிலைன்னு சொன்னேன் நம்ம கிளாஸில். இப்போ இந்த ஓபிங்கிறது என்னது, ஓபி வெக்டார்ன்றது என்ன வெக்டார், ஆர் வெக்டாரால் குறிப்பிடப்படுறது. ஸோ அந்த ஆர் வெக்டார்ன்றது என்ன வெக்டார், வெரி குட், நிலை வெக்டார், பொசிஷன் வெக்டார். சரிங்களா? நிலை வெக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நிலை வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த நிலை வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் வெக்டார் இல்லையா, நம்ம கார்டீசியன் ஆயத்தொகுப்பில் வச்சிட்டோம். இப்போ இந்த நிலை வெக்டாரோட கூறுகள், எக்ஸ் அச்சினோட கூறு இருக்கு இல்லையா, வெக்டார் கூறுகள், அது என்ன வரும் இங்கே, எக்ஸ் ஐ வெக்டார்.
சரிங்களா. அதே போல் ஒய் அச்சில் இருக்க வெக்டார் கூறு ஆர் வெக்டாருடைய, அதாவது நிலை வெக்டாருடைய கூறு என்னது? ஒய் ஜே வெக்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ நிலை வெக்டார் எப்படி குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலை வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார். எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார், அதாவது வெக்டார் கூறு எக்ஸ் அச்சில் இருக்கும் வெக்டார் கூறு பிளஸ் ஒய் அச்சில் இருக்கும் வெக்டார் கூறு, வெக்டார் காம்போனன்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், வெக்டார் காம்போனன்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ். புரியுதுங்களாமா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ சரிங்களா, ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸு, இது ஒய். கார்டீஷியன் ஆயத்தொகுப்பில் ஆதிப்புள்ளியிலிருந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபின்னு வச்சுக்கலாம், ஆர் வெக்டார். இன்னொரு நிலை சரிங்களா, இது வந்து என்னது? பி டேஷ். இது வந்து எதால் குறிப்பிடப்படுது? ஆர் டேஷ் வெக்டார். ஸோ அந்த ஆர் வெக்டார்ன்றது என்னது? ஆர் டேஷ் வெக்டார்ன்றது என்னதுமா? இந்த ஆர் வெக்டார்ன்றது அது ஒரு நிலை டி நேரத்தில். ஆர் டேஷ் வெக்டார்ன்றது அது ஒரு நிலை டி டேஷ் நேரத்தில். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ ஆர் வெக்டார்ன்றது என்னது? ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்னம்மா? ஓபி வெக்டர். ஆ அதான், ஓபி வெக்டர். அதான் என்னது ஓபி வெக்டர்ன்றது? என்னது ஆர் வெக்டர்னா? ஓபி வெக்டர் தான். அதே மாதிரி ஆர் டேஷ் வெக்டர்னா என்னது? ஓபி டேஷ் வெக்டர் தான் இல்லையா? இதுனா என்னது ஆர் வெக்டர் அப்படின்னா என்னது? ஆர் வெக்டர்னா என்னம்மா? ஆரம்ப நிலை வெக்டார் இல்லையா? இது ஒரு நிலை, இது ஒரு நிலை சரிங்களா. ஆர் டேஷ் வெக்டார்னா இறுதி நிலை வெக்டார், இனிஷியல் பொசிஷன் வெக்டார், ஃபைனல் பொசிஷன் வெக்டார். புரியுதுங்களா? புரியுதாமா? புரியுதுங்களாமா? புரியுது சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு வளைவு பாதையில் இப்படி இருக்கும், இந்த தளத்தில் இப்படி இருக்கும், இதுதான் இயக்கம் சரிங்களா. இந்த நிலையிலிருந்து இந்த பி டேஷ் நிலை வரையும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பியிலேருந்து பி டேஷ் போயிருக்கு, அப்படி தானே இதோடய இயக்கம் இருக்கு இல்லையா? இந்த இயக்கம்ல என்ன தெரியுது? பியிலேருந்து பி டேஷ் போயிருக்குங்களா இல்லையா? போயிருக்கு தானே. ஓகே. ஸோ அப்போது இடப்பெயர்ச்சி என்னம்மா? இடப்பெயர்ச்சி என்ன டெல் என்ன போடலாம் இடப்பெயர்ச்சிக்கு? இடப்பெயர்ச்சி என்னன்னா டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி என்னது? இறுதி நிலை மைனஸ் ஆரம்ப நிலை, அப்படிதானே? இப்போ இறுதி நிலை வெக்டார் என்னது? ஆர் டேஷ் வெக்டார் மைனஸ் ஆரம்ப நிலை என்ன? ஆர் வெக்டார். ஓகேங்களா. ஸோ இந்த இடப்பெயர்ச்சி வந்து எதில் இருக்கு? பியிலிருந்து பி டேஷில் இருக்கு, பியிலிருந்து பி டேஷில் இருக்கு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஆர் டேஷ் வெக்டர் இருக்கு இல்லையா, இறுதி நிலை வெக்டர், இதோட காம்போனன்ட் என்னது, அதாவது இதோட கூறுகள் என்ன?
இதுக்கு என்ன போடலாம்? ஆர் டேஷ் வெக்டாருக்கு எக்ஸ் டேஷ் ஐ வெக்டார், அதே போல் ஒய் அச்சில் இருக்கும் ஆர் டேஷ் கூறு என்னதுமா ஒய் டேஷ் ஜே வெக்டார். ஸோ இப்போ வந்து கூறுகள் நிமித்தமாக இதை எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்? டெல் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் டேஷ் வெக்டார்ன்றது என்ன ஆகும்? எக்ஸ் ஐ வெக்டார், சாரி எக்ஸ் டேஷ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் டேஷ் ஜே வெக்டார் மைனஸ் எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்? எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஐ வெக்டார், சரிங்களா, ஓகேவா, பிளஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் இன்டூ ஜே வெக்டார், அப்படி தானே வரும் இல்லையா? இப்போ எக்ஸ் டேஷ் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் டேஷ் மைனஸ் எக்ஸ்ன்றது என்னதுன்னா டெல் எக்ஸ். ஓகேங்களா? அதாவது இது, அதாவது ஹரிசாண்டல் இருக்குல்ல, எக்ஸ் அச்சில் இருக்கும் இடப்பெயர்ச்சியோட இது, சரிங்களா, எக்ஸ் அச்சில் இருக்கும் இடப்பெயர்ச்சியோட கூறு. ஸோ இப்போ இடப்பெயர்ச்சின்றது என்ன வரும்? இதே மாதிரி ஒய் டேஷ் மைனஸ் ஒய் இருக்குல்ல, அது என்னென்னு எழுதலாம்? டெல் ஒய். இது என்னது? இடப்பெயர்ச்சியோட ஒய் அச்சில் இருக்கும் ஸ்கேலார் கூறு, சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது டெல் ஆர் எப்படிமா எழுதலாம்? அதாவது டெல் ஆர் வெக்டார் எப்படி எழுதலாம்? இங்கே பார்த்து கூட சொல்லுங்கள், டெல் ஆர் வெக்டாரை அதோட கூறுகள் மூலயமா வைக்கலாம் இல்லையா? இது என்னது? அதோட எக்ஸ் அச்சில் இருக்கும் கூறு. ஸோ அப்போ என்ன எழுதலாம்? டெல் எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய், சரிங்களா, அது ஒய் அச்சில் இருக்கும் கூறு, டெல் ஒய் ஜே வெக்டார். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ப் ஆகாது, உடனே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடாது. ஸோ அதனால் நான் மறுபடியும் அந்த ஸ்லைட்ஸை காட்டுறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஸ்பீடாக போகிறனால உங்களுக்கு இதாக இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் இப்போ. ஜஸ்ட் இந்த ஸ்லைடையும் எழுத்தையும் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். அடுத்த ஸ்லைட் போலாமா? ஓகேங்களா? அப்போ இடப்பெயர்ச்சி வெக்டார்ன்றது என்னது? இதுதான் இடப்பெயர்ச்சி வெக்டார். இடப்பெயர்ச்சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டெல் ஒய் ஜே வெக்டார். இதுவரையும் புரியுதாமா? கிளியராக இருக்கீங்களா? அடுத்தது போகலாமா? அடுத்தது போலாங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் அளவு வந்து வெலாசிட்டி, அதாவது திசை வேகம்.
திசை வேகம். ஸோ திசை வேகமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சராசரி திசை வேகம் பாருங்கள். சராசரி திசை வேகம், சராசரி திசை வேகம் ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? சராசரி திசை வேகம் ஃபார்முலா வருஷா இருக்கீங்களா? பொருள் கடந்த மொத்த தூரம். ஓகே, தூரம் கிடையாது. தூரம்ன்றது எப்போ வரும்? சராசரி வேகத்துக்கு வரும் இல்லையா? சராசரி திசை வேகத்துக்கு நிலை மாற்றம் பை கால இடைவெளி. நிலை மாற்றம் பை கால இடைவெளி, வெரி குட். நிலை மாற்றம் பை வெரி குட்மா, கால இடைவேளை, சரிங்களா? டெல் எக்ஸ் பை சொல்லுங்க, டெல் டி, கால இடைவேளைன்றது டெல் டி, சரிங்களா? நேரம்ன்றது டி, சரிங்களா? எப்படி வச்சுக்கோங்க, நேரம் அப்படின்னு சொன்னோம்னா டி, கால இடைவேளைனா டெல் டி, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நிலை மாற்றம் என்னதுமா? நிலை மாற்றம் வெக்டர் என்னது இங்கே பார்த்து சொல்லுங்க. நிலை மாற்றம்னா என்னது ஆக்சுவலி? நிலை மாற்றம் ஒன்றும் இல்லை, இடப்பெயர்ச்சி, அப்படிதானே? நிலை மாற்றம்ன்றது என்னது? இடப்பெயர்ச்சி இல்லையா? ஸோ இந்த இடப்பெயர்ச்சின்றது என்னது? டெல் ஆர் வெக்டார் டிவைட் பை டெல்டி, கரெக்டா? புரியுதுங்களா? டெல் ஆர் வெக்டார் டிவைட் பை டெல்டி, ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெல் ஆர் வெக்டார்ன்றது என்னது இங்கே இருக்கே, இதை எப்படி எழுதலாம்? டெல் எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டெல் ஒய் ஜே வெக்டார் டிவைடு பை டெல் டி, ஓகேங்களா? ரைட். இப்போ அதையே இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இதை பார்த்துக்குங்க, இதுக்கு அடுத்த ஸ்லைட் போகிறேன். டெல் எக்ஸ் பை டெல் டி ஐ வெக்டார் ப்ளஸ் டெல் ஒய் பை டெல் டி ஜே வெக்டார், இப்படி எழுதலாம் தானே? இஸ் ஈக்குவல் டு டெல் ஆர் வெக்டார் பை டெல் டி. இப்படி எழுதலாமா? டெல் எக்ஸ் பை டெல் டி இப்படி எழுதலாமாம்மா? ஸோ இப்போ டெல் எக்ஸ் பை டெல் டினா என்னது? எங்கே பார்த்த மாதிரி இருக்கா டெல் எக்ஸ் பை டெல் டினா? இப்போ கூட சொன்னீங்களே. சராசரி திசை வேகம், சராசரி திசை வேகம், சராசரி திசை வேகம் எப்படி எப்படி சொல்லுவோம்? வியை போட்டுட்டு மேலே ஒரு கேப் போடும் இல்லையா? அதை மேலே ஒரு இது போடும் இல்லையா, ஒரு பார் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சராசரி திசை வேகம், சரிங்களா? எக்ஸ் அச்சில் அர்த்தம், எக்ஸோட அச்சில் சராசரி திசை வேகம். அதே மாதிரி டெல் ஒய் பை டெல்டி இருக்கு இல்லையா, சராசரி திசை வேகம் ஒய் அச்சுக்கூறு, புரியுதுங்களா? இது என்னன்னா இங்கே எழுதுறேன், சராசரி திசை வேகம், சரிங்களா? சராசரி திசை வேகம் தான், ஆனால் என்னது? எக்ஸ் அச்சில் ஸ்கேலார் கூறு, ஸ்கேலார்ன்றது இங்கிலீஷில் எழுதுறமா, ஸ்கேலார் கூறு. அதே போல் இந்த விஒய் இருக்குல்ல, இது என்னது? சராசரி திசை வேகம் தான், ஒய் அச்சில் ஸ்கேலார் கூறு. எதோட கூறு? சராசரி திசை வேகத்தோட கூறு. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? டெல் ஆர் வெக்டார் பை டெல் டி இருக்கு இல்லையா, டெல் ஆர் வெக்டார் பை டெல்டியை நம்ம இப்படி எழுதலாம்ல, அதாவது பி வெக்டார் இல்லையா, பி வெக்டார் மேலே வந்து ஒரு பார், சராசரி அளவுன்றது இது பண்ணுறதுக்காக.
ஸோ இதை எப்படி எழுதலாம், வி எக்ஸு ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய் மேல ஒரு பார் ஜே வெக்டார், இப்படி எழுதலாங்களா? ஆக்சுவலி இப்படி எழுதலாம், ஆக்சுவலி வி எக்ஸ் பார்ல ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய்ல ஜே வெக்டார், இப்படி எழுதலாங்களா? ஸோ இதான் வந்து சராசரி திசை வேகம். இதுவரையும் புரியுதாமா? நான் மறுபடியும் காட்டுறேன். திசை வேகம், சராசரி திசை வேகம்ன்றது என்னது? நிலைமாற்றம் பை கால இடைவேளை. நிலைமாற்றம்ன்றது இடப்பெயர்ச்சி, சரிங்களா? இடப்பெயர்ச்சிங்கிறது இதுதான் டெல் ஆர் வெக்டார். கால இடைவேளைன்றது டெல் டி. டெல் ஆர் வெக்டார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெல் எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் டெல் ஒய் ஜே வெக்டார். ஸோ அதுதான் இங்கே. ஸோ டெல் எக்ஸ் பை டெல் டி ஐ வெக்டார் ப்ளஸ் டெல் ஒய் பை டெல் டி ஜே வெக்டார். இந்த டெல் எக்ஸ் பை டெல் டின்றது என்னது? சராசரி திசை வேகம், எக்ஸ் அச்சின் ஸ்கேலார் கூறு, சரிங்களா? அதே போல் டெல் ஒய் பை டெல் டிங்கிறது சராசரி திசை வேகம், ஒய் அச்சில் ஸ்கேலார் கூறு. சராசரி திசை வேகத்தின் ஒய் அச்சில் ஸ்கேலார் கூறு, சரிங்களா? ஸோ அதுதான் திசை சராசரி. இது வந்து சராசரி திசை வேகம், சராசரி திசை வேகம் வெக்டார், சரிங்களா? சராசரி திசை வேகம் வெக்டார், ஓகேங்களா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமாமா? ஓகே. ஸோ சராசரி திசை வேகம் பார்த்துட்டோம். இப்போ திசை வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திசை வேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் வி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதுக்கு? உடனடி திசை வேகம் அதானே அர்த்தம். உடனடி திசை வேகம் அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். உடனடி திசை வேகம், உடனடி திசை வேகம் ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? டிஃபினிஷன் அது ஓகே, டிஎக்ஸ் பை டிடி அது ஓகே, டிஎக்ஸ் பை டிடி இது ஓகேம்மா. இந்த டிஎக்ஸ் பை டிடி எப்படி வந்தது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கே. உடனடி திசைவேகம் ஃபார்முலா இது டெஃபினிஷன் தெரியுமா? உடனடி திசைவேகம் என்னது? கடந்த தலைவர்கள் எடுத்துக்கொண்ட காலம், கடந்த தொலைவு பை எடுத்துக்கொள்ள, இல்லை உடனடி திசை வேகம் இருக்கு இல்லையா, அதோட என்சிஆர்டியில் நம்மளே பார்த்துருக்கோம்ல, நம்ம வந்து நேர்கோட்டு திசை நேர்கோட்டு வகைப்படுத்துவது தான் இது. அதுதான் இது சொல்றீங்களா? அதுதான் நம்ம இங்கே வகைப்படுத்தணும். டிஎக்ஸ் பை டிடினால வகைப்படுத்துறது தான் இல்லையா? இது எப்படி வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அதாவது உடனடி திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு இது, அதாவது சராசரி திசை வேகத்தின் லிமிட் விகிதம் இல்லையா, எல்லை விகிதம் இல்லையா. எதனால அந்த சராசரி திசை வேகத்தின் எல்லை விகிதம் எதனால அப்படின்னா, கால இடைவேளைன்றது சுழி ஆகுதுன்றனால. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல்டின்னு படிச்சிருப்பீங்க நேர்கோட்டு இயக்கம்ல. ஸோ அது இந்த லிமிட் அப்ளை பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, உடனடி திசை வேகம் வந்து இந்த வகை படுத்துறதுக்கு மாறுது இல்லையா? நேரத்தை அதாவது நிலையை நேரத்தை பொறுத்து வகைப்படுத்துறது இல்லையா, அதுதான் இது. இதுல இருந்தா இந்த ஃபார்முலா வருது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் நிலை தான். எக்ஸ்ன்றது என்னது? நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம நிலைன்னு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம தளத்தில் இயக்கத்தில் எப்படி சொல்லுவோம்? வெக்டாரில் எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், நிலை என்னன்னு சொல்லுவோம், நிலை என்னன்னு சொல்லுவோம், வி இஸ் ஈக்குவல் டு லிமிட் வின்றது வின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, வெலாசிட்டி வெக்டார், திசைவேக வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் ஆர் வெக்டார் டிவைட் பை டெல்டி. அடுத்த இதில் எழுதுறேம்மா.
சரிங்களா, வெலாசிட்டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ டெல் இன்டூ ஆர் வெக்டார் டிவைட் பை டெல் டி. ஓகேவா? ஸோ அதே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஆகும், வெலாசிட்டி வெக்டார் என்ன ஆகும், டிஎக்ஸ் பை டிடி. எக்ஸுன்றது நிலை, அது வந்து நேர்கோட்டு இயக்கத்தில் எக்ஸுன்றது நிலை. இங்கே ஆர் வெக்டார் தான் என்னது, நிலை வெக்டார். ஸோ அப்போ என்ன ஆகும், வெலாசிட்டி வெக்டார் உடனடி திசைவேக வெக்டார் என்ன ஆகும், டி இன்டு ஆர் வெக்டார் டிவைட் பை டிடி. சரிங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தமிழில் பார்த்துட்ருக்கோம் லைன் பை லைனாக. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. சரிங்களா, ஸோ உடனடி திசைவேகம் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அது வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. இது நேர்கோட்டு இயக்கத்துக்கு, இதில் விங்கிறது நேர்கோட்டு இயக்கத்தில் வெறும் திசைவேகம் தான் இல்லையா, இங்கே வந்து திசைவேக வெக்டார். எக்ஸுன்றது நிலை சரியா, நேர்கோட்டு இயக்கத்தில் தளத்தில் இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது என்னது, ஆறு ஆர் ஆகிடும், அதாவது நிலை வெக்டார் ஆகிடும். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த எல்லை விகிதம் இருக்குல்ல, இந்த எல்லை விகிதம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த எல்லை விகிதம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, கால இடைவெளி வந்து என்னாகுது, பூஜ்யமாக மாறிடுது. கால இடைவெளி வந்து பூஜ்யமாக மாறிடுது, அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பூஜ்யமாக ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, இது வந்து முதல் இது, ஸோ ஆதிப்புள்ளி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் அச்சு எக்ஸ் அச்சு. சரிங்களா, ஸோ இங்கேருந்து ஒரு நிலை வெக்டார், அடுத்த நிலை வெக்டார் வந்து இங்கே. சரிங்களா, ஆர் டேஷ் வெக்டார் வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து என்னது, பி பி டேஷ். இப்போ இயக்கம் எப்படி இருக்குன்னா, இயக்கம் எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு சாய்வு, ஒரு வளைவு பாதையில் இருக்கு. சரிங்களா, கர்வ்டு பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வளைவு பாதையில் இருக்கு, இந்த தளத்தில் இந்த வளைவு பாதையில் இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இடப்பெயர்ச்சி என்னது, இதுதான் இல்லையா, இதுதான் இடப்பெயர்ச்சி டெல் ஆர். ஆர் ஒன்னு வச்சுக்கலாம், டெல் வந்து இப்படி இருக்கு, இது என்ன சொல்லலாம், டெல் ஆர் ஒன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ கால இடைவெளி எது, இதுதான் கால இடைவெளி இல்லையா, கால இடைவெளி இங்கிருந்து இங்கே வரும். ஸோ இது என்னது, இது வந்து கால இடைவேளை, இங்கிருந்து இது வந்து என்னது, கால இடைவேளை. சரிங்களா, ஸோ முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால இடைவேளை வந்து எப்படி இருக்குது, இதாக இருக்குது. திசைவேகம் அதாவது இதில் என்ன நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, டெல் ஆர் டெல் ஆர் வெக்டா டிவைட் பை டெல் டி, அப்படின்னா என்ன அர்த்தம், சராசரி திசைவேகம். இந்த சராசரி திசைவேகம் எந்த திசையில் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த வெலாசிட்டி சராசரி திசைவேகம் வந்து இந்த திசையில் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கால இடைவெளி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ குறைஞ்சிட்டே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர் வெக்டார் பி, இது வந்து பி டேஷ் வெக்டார். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து அதே மாதிரி இது என்னது, டெல் ஆர் டூ இடப்பெயர்ச்சி. சரிங்களா, இது என்னது, கால இடைவேளை, இது நம்ம டூன்னு வச்சுக்கலாமா, கால இடைவேளை வந்து நம்ம டூன்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா. இப்போ மூன்றாவது பாருங்கள், இப்போ ஒன்றாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கால இடைவேளை குறைஞ்சிருச்சு இல்லையா, எவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு. அதே போல் மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து பி, இது பி டேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெல் ஆர் த்ரீ இடப்பெயர்ச்சி. ஐயோ ஒரு நிமிஷமா, ஸோ வந்து இது வந்து ஆறு,
இது வந்து ஆர் டேஷ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஆர் த்ரீ, டெல் ஆர் த்ரீ. ஸோ கால இடைவெளி வந்து இதுதான். இந்த கால இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. நாலாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே என்ன இருக்கு, இயக்கம் இப்படி தான் இருக்கும். இயக்கம் என்ன இருக்கும், இந்த சாய்வு தளத்தில் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன இருக்குது, இது இருக்குது, அதாவது இடப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா. இடப்பெயர்ச்சி பை இது என்னது, இடப்பெயர்ச்சி டெல் டெல் ஆர் த்ரீ வெக்டார் டிவைட் பை டெல் டி க்யூப். இது வந்து டெல் ஆர் டூ வெக்டார் டிவைட் பை டெல் டி டூ இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னது, இது சராசரி திசைவேகம். சராசரி திசைவேகம் என்ன இருக்குது, இந்த திசையில் இருக்குது. சராசரி திசைவேகம் என்ன இருக்குது, இந்த திசையில். ஏன் இந்த திசையில் இருக்குது அப்படின்னா, இடப்பெயர்ச்சி இந்த திசையில் தானே இருக்குது. இடப்பெயர்ச்சி என்ன இருக்குது, இந்த திசையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி திசைவேகமும் அந்த திசையில் தான் இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, நான்காவது பார்த்தீங்கன்னா நிலை இருக்குது சரிங்களா. நிலை இருக்குது, கால இடைவெளி இல்லை. அதாவது இது இருக்கு இல்லையா, அதாவது ஆரம்ப நிலையும் இறுதி நிலையும் ஒரே நிலை ஆகிடுது. இந்த கால இடைவெளி குறைஞ்சு குறைஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே மூணு இருக்குன்னு வச்சா, அப்படியே குறைந்து குறைந்து இங்கே ஜீரோ வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, இடப்பெயர்ச்சி என்பது என்னது, இடப்பெயர்ச்சி என்பது இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்றாயிடுது இல்லையா. ஸோ அப்படி ஒன்றாயிடுது அப்படின்பா, இப்போ ஆனால் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது அந்த வளைவு இயக்கம் வந்து இந்த திசையில் இருக்கும் சரிங்களா. பட் என்ன ஆகும், இடப்பெயர்ச்சி இருக்காது, ஏன்னா கால இடைவெளி வந்து சுருங்கி சுருங்கி, அதாவது அதான் இப்போ டெல்டி அப்ரோச்சஸ் ஜீரோனும், அதாவது டெல்டிங்கிறது சுளியாகி கொண்டிருக்கிறது சரிங்களா. உடனடி திசைவேகம் இல்லை, இந்த டெல்டிங்கிறது அந்த கால இடைவெளிங்கிறது சுருங்கி சுருங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்யமாக சுழியாகி கொண்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த லிமிட் எல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிமிட் வந்து அப்ளை பண்ணுறோம். எதுக்கு, சராசரி திசைவேகத்துக்கு. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது தான் வகைப்படுத்துகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம காம்பனன்ட் ஃபார்மில் இது பண்ணலாம், அதாவது கூறுகள் இருக்கு இல்லையா, அந்த கூறுகள் மூலமாக பண்ணலாம். ஜஸ்ட் ஆமாம்மா, இது என்னது, உடனடி திசைவேகம் வெலாசிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி இன்டு ஆர் வெக்டர் டிவைடு பை டிடி. இப்போ ஆர் வெக்டர் உங்களுக்கு தெரியும் இல்லைனா எப்படி பண்ணலாம்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இப்போ டி ஆர் வெக்டர் எப்படி எழுதலாம், டி இன்டு ஆர் வெக்டர் பை டிடி எப்படி எழுதலாம். இது எதுலேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், எதில் வந்து வந்தது, வெலாசிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் இன்டூ ஆர் வெக்டர் டிவைட் பை டெல் டி இல்லையா. இப்போ டெல் இன்டூ ஆர் வெக்டர் டிவைட் பை டிடி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே, டெல் இன்டூ ஆர் வெக்டர் டிவைட் பை டிடி என்னது, இதுதான் இல்லையா. டெல் இன்டூ ஆர் வெக்டர் டிவைட் பை டிடி என்னது, இதுதான். இதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எதனாகும், லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ சரிங்களா, டெல் எக்ஸ் ஐ வெக்டர் டிவைட் பை டெல் டி பிளஸ் டெல் ஒய் ஜே வெக்டர் டிவைட் பை டெல் டி ஓகேவா. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ வெக்டர் இன்டு லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல் டி ஓகேங்களா பிளஸ் ஜே வெக்டர் லிமிட் உள்ள போயிடும், லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ சரிங்களா டெல் ஒய் பை டெல் டி. இப்போ சொல்லுங்கம்மா, இப்போ லிமிட் இருக்குல்ல, லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல் டி அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு என்னது,
சொல்லுங்க. இந்த இது சொல்லுங்கம்மா, இது என்ன வரும்? அதான் இது மட்டும், இது எங்கேயா பார்த்த மாதிரி இருக்குமே. லிமிட் டெல்டி டென்ஸ் என்னம்மா? டிஎக்ஸ் பை டிடி, ஓகே அது ஓகே. வேற அதான் டிஎக்ஸ் பை டிடிக்கு முன்னாடி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. இது எப்படி வந்ததுன்னா வி இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல்டி, இல்லையா? இந்த வி இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வரும். புரியுதுங்களா? இங்கே சொல்கிறேன் வி இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல்டி, அதுதான். அப்போ இங்கே இது என்னன்னு போடலாம், வி எக்ஸ்ன்னு போடணும். உடனடி திசைவேகம், சரிங்களா? அதாவது உடனடி திசைவேகம், திசைவேகம் அதோட எக்ஸ் அச்சின் கூறு. புரியுதுங்களா? உடனடி திசைவேகம் அதோட எக்ஸ் அச்சின் கூறு தான் விஎக்ஸ். இப்போ விஒய்ங்கிறது என்னது? விஒய்ங்கிறது என்னது? லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் ஒய் பை டெல்டி, இதான் என்னது வி ஒய். இது என்னது? உடனடி திசைவேகம், ஒய் அச்சின் கூறு. புரியுதுங்களா? உடனடி திசைவேகம் ஒய் அச்சின் கூறு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா இது எப்படி எழுதலாம், உடனடி திசைவேகத்தை எப்படி எழுதலாம்? அதாவது கூறுகள் மூலமா எழுதுறோம். புரியுதுங்களா? கூறுகள் மூலமா எப்படி எழுதலாம் சொல்லுங்க. கூறுகள் மூலமா எப்படி எழுதலாம் சொல்லுங்கம்மா. vx i வெக்டார் பிளஸ் vy j வெக்டார், vx i வெக்டார் பிளஸ் vj vy j வெக்டார், ஓகேங்களா? இந்த விஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. இந்த விஎக்ஸ்ன்றது என்னது? இதான் இங்கே எழுதுறேன். விஎக்ஸ்ன்றது என்னது? லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் எக்ஸ் பை டெல்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, சரிங்களா? அதே போல் விஒய் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டி டென்ஸ் டு ஜீரோ டெல் டெல் ஒய் பை டெல்டி. இப்போ விஒய் என்ன வரும்? டிஒய் பை டிடி, ஓகேவா? ஓகேவாம்மா? ஸோ அப்போ திசைவேகம், உடனடி திசைவேகம் எப்படி இருக்கும்? உடனடி திசைவேகம் இல்லையா எப்படி இருக்கும்? வி வெக்டார் உடனடி திசைவேகம் இப்படி இருக்கும். இந்த வியோட கூறுகள் ஒய் அச்சின் கூறு இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி இருக்கும். இது வி ஒய். அப்புறம் எக்ஸ் அச்சின் கூறு இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே இருக்கும் வி எக்ஸ். இப்போ வியோட எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது உடனடி திசைவேகத்தோட எண் மதிப்பு எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? உடனடி திசைவேகத்தோட எண் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கூறுகள் படித்தோம் இல்லையா, அந்த கூறுகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப், அதாவது உடனடி திசைவேகத்தோட எக்ஸ் அச்சின் கூறு ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் ஒய் அச்சின் கூறு ஹோல் ஸ்கொயர்டு, இது மூலமாக எண் மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இதோட கோணம் இல்லை இதோட திசை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட கோணம் இல்லை வந்து திசை என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட கோணம் இல்லை திசை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இதை வச்சு நம்ம ஒரு முக்கோணம் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. இதான் வந்து முக்கோணம், இது வந்து பி வெக்டாரு. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ் அச்சின் கூறு, மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒய் அச்சின் கூறு இல்லையா. ஸோ இதை வச்சு தான்
இதோட எண் மதிப்பு கண்டுபிடிப்போம். இந்த இதோட இது என்ன கண்டுபிடிக்கிறது, இதோட கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு விஒய் பை விஎக்ஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ தீட்டான்றது என்னது, டேன் வர்ஸ் ஆஃப் விஒய் பை விஎக்ஸ். புரிஞ்சுதுங்களாம்மா, இதுவரையும் புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருக்கா மேம்? ஓகே, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வெலாசிட்டி திசைவேகம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, திசைவேகம் ஃபஸ்ட்டு மறுபடியும்லேருந்து பார்க்கலாம் சரிங்களா, ஒவ்வொரு ஸ்லைடாக பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட் போகிறோமா? அடுத்த ஸ்லைட் போகிறோமா? அடுத்த ஸ்லைட் போகிறோமா? ஓகே சரிங்களா, இன்னும் ஒரு இது பார்த்துடலாமா? ஓகே, அடுத்து ஒரு இது மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா. அடுத்து வந்து முடுக்கம், முடுக்கம் முடுக்கம் வெக்டார் பார்க்குறோம் சரிங்களா. அதாவது முடுக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சராசரி முடுக்கம் பார்ப்போம். சராசரி முடுக்கம், சராசரி முடுக்கம் ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? சராசரி முடுக்கம் ஃபார்முலா ஏ வெக்டர் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. வெரி குட், டெல்டா வி வெக்டர் டிவைட் பை டெல்டா டி அப்படிதானே. சராசரி முடுக்கம்ன்றது மேலே ஒரு பார் வரும் இல்லையா, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி வெக்டார் பை டெல்டா டி இல்லையா, ரைட். இப்போ உங்களுக்கு இந்த வி வெக்டார் என்னன்னு தெரியுமா? வி வெக்டார் கண்டுபிடிச்சிங்கல்ல, வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய் ஜே வெக்டார். ஸோ அதை வந்து நம்ம இங்கே இது பண்ணலாம். ஸோ அதை எப்படி போடலாம், அதை இங்கே எழுதிடுறேன், விஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய் ஜே வெக்டார். கூறுகள் இதில் பார்க்குறோம், இப்போ என்னென்னதான் டெல்டா பை டெல்டா டி இன்ட்டு விஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய் ஜே வெக்டார் சரிங்களா. ஸோ இதை எப்படி எழுதலாம், டெல்டா விஎக்ஸ் டிவைட் பை டெல்டா டி இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா விஒய் டிவைட் பை டெல்டா டி இன்ட்டு ஜே வெக்டார் அப்படி எழுதலாம். ஸோ இந்த டெல்டா விஎக்ஸ் டிவைட் பை டெல்டா டி அப்படிங்கிறது, அதாவது சராசரி முடுக்கம், சராசரி முடுக்கம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ் அச்சின் கூறு, எக்ஸ் அச்சின் கூறு. அதே போல் டெல்டா விஒய் டிவைட் பை டெல்டா டி இருக்கு இல்லையா, அது என்னதுன்னா சராசரி முடுக்கத்தோட ஒய் அச்சின் கூறு, ஒய் அச்சின் கூறு. ஸோ இதை எப்படி எழுதலாம், சராசரி முடுக்கம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டார் அப்படி எழுதலாம் சரிங்களா, ஏஒய் ஜே வெக்டார்.
ஓகேவா மேம்? ஓகேங்களா? ஸோ இந்த இந்த இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. சராசரி முடுக்கம் இருக்கு இல்லையா, சராசரி முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு டெல் வி வெக்டார் பை டெல் டி. ஸோ இந்த வி வெக்டார்ன்றது விஎக்ஸ், அதாவது கூறுகள் சரிங்களா. கூறுகள் நிலைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கூறுகள் நிமித்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி வெக்டாரை வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் விஒய் ஜே வெக்டார். ஓகேங்களா? ஸோ இந்த டெல் விஎக்ஸ் பை டெல் டி அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே இருக்கு இல்லையா டெல் விஎக்ஸ் பை டெல் டி இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சின் அந்த சராசரி முடுக்கத்தோட ஸ்கேலார் கூறு இது சரிங்களா, ஸ்கேலார் கூறு. அதே போல் டெல் விஒய் பை டெல் டி இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் அச்சில் இருக்கும் சராசரி முடுக்கத்தோட ஸ்கேலார் கூறு. ஸோ அதுதான் ஆவரேஜ், அதாவது சராசரி முடுக்கம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ வெக்டார். அது ஏஎக்ஸ்ன்றது மேலே ஆவரேஜ், அதாவது சராசரி முடுக்கத்தோட எக்ஸ் அச்சின் ஸ்கேலார் கூறு இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டார். ஓகேவாம்மா? இதுவரையும் கிளியருங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுவரையும் பார்த்ததில்ல? டவுட்ஸ் இருக்காம்மா? ஓகே ஓகே. ஸோ நாளை கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம, அதாவது சராசரி அதாவது சீரான முடுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து நாளைக்கு பார்க்கலாம். சீரான முடுக்கம் பார்த்துட்டு சில சம்ஸ் வந்து நாளைக்கு சம் இது பண்ணலாம், சில கணக்கில் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். ரைட்மா. ஸோ தேங்க்யூ ரகபோத், மரியம்மாள், ஹரி.